அனைவருக்கும் அன்பு வணக்கம். சமூக நீதி கண்காணிப்பு குழு, இப்படி ஒரு குழுவை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நியமித்திருக்கிறார். அஃப்கோர்ஸ், அவர் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொன்னார், இந்த மாதிரி எல்லா மட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் சமூக நீதியை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, இதை பார்க்கறதுக்கு ஒரு குழு அமைக்கப்படும்னு சொன்னார். இப்போ அந்த குழுவில் தலைவர் உறுப்பினர்கள் அவங்களெல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் இந்த ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது கூட வந்து நீதி கட்சி அவங்க வந்து சமூக நீதிக்காக போராடினவங்கள்லாம் நிறைய பெருமையாக பேசினாங்க. ஆனால் 100 வருடம் போராட்டம் இல்லை அதுக்கு மேலேயுமான போராட்டம் ஆன பிறகும் தமிழ்நாட்டில் சமூக நீதி வந்துச்சா இல்லையா, இது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. சமூக நீதினா என்ன, அது எங்கெங்கெல்லாம் இருக்கணும், இதுலேயும் பல குழப்பங்கள் இருக்குதுங்க. முக்கியமாக எனக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, இந்த கண்காணிப்பு குழுவுக்கு தலைவராக சுப வி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு ஏதாவது பட்டம் இருக்கான்னு தெரியல, பத்திரிகைகளில் தான் பார்க்கணும். எடிட்டு போய் உட்காந்து கல்யாண பத்திரிகைலான்னு கேட்குறான். டேய், கல்யாண பத்திரிகையில் இந்த பட்டம் இருக்காதுரா, அது இந்த தினசரி பத்திரிகைகள், அதை பார்த்தா தெரியும். ஏன்னா சுபவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க சமூக நீதி போராளிகளில் ஒரு முன்னோடின்னு சொல்லலாம். அவருடைய பேச்சு, மூச்சு எல்லாத்துலேயுமே சமூக நீதி தான் இருக்குது. ஐயா மானமிகு ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய உற்ற தோழரும் கூட. நிறைய சந்தர்ப்பங்களில், விழாக்களில் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம இணைந்து பார்க்கலாம். நிறைய புகைப்படங்கள்லாம் இருக்குது. இது வந்து இவரை நியமனம் செய்தது மிகவும் பொருத்தம். அதில் இன்னொரு உறுப்பினராக மனுஷ்ய புத்திரன்னு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களாம். சமஸ்கிருதத்து மேலே அவருக்கு நிறைய பற்று போல் இருக்குது. அதனால தான் மானிட குமாரன்னு தமிழில் பேர் வச்சிக்காமல் மனுஷ்ய புத்திரன்னு சமஸ்கிருதத்தில் முழுக்க முழுக்க சான்ஸ்கிரிட்டில் பேர் வச்சுருக்காரு. பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து சமஸ்கிருதத்துக்கு எதிரானதுன்னு யாரும் குறை சொல்ல முடியாது. பாருங்கள், சான்ஸ்கிரிட்டில் ஒரு பேர் வச்சுன்னு இருக்க வர அவங்க சமூக நீதி கண்காணிப்பு குழுவில் உறுப்பினராக போட்டிருக்காங்க, ரைட். அப்புறம்தான் நண்பர் வந்து இந்த பேருக்கு பின்னாடி இருக்க இன்னொரு தகவலையும் சொன்னார். அதை கேட்டப்போ அப்படியே எனக்கு கொந்தளிச்சு போயிடுச்சுங்க. இவர் வந்து பெரிய கவிஞர், எழுத்தாளர், சமூகவியலாளர், அது என்னென்னோ சொல்கிறாங்க. அவர் வந்து ஃபேஸ்புக்கில் மனுஷ புத்திரன்ற பேரில் தான் இயங்கிட்டு இருந்தாராங்க. திடீர்னு ஒரு நாள் மார்க் சக்கரப்பக்கு, ஆமாம், அவர்கிட்டேருந்து மெசேஜ் வந்திருக்கான் ஃபேஸ்புக்கிலேருந்து, நீங்கள் மனுஷ புத்திரன்றதுக்கு எவிடன்ஸை கொடுங்கோன்னு. என்னங்க அநியாயமாக இருக்குது, இவரும் வந்து இவர் எழுதின புத்தகங்கள் இது இதெல்லாம் நிறைய ஏதோ காமிச்சிருக்கார் போல் இருக்குங்க. நம்ம சக்கரப்பக்கு இல்லை இல்லை, நீ மனுஷ புத்திரன் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் கிடையாது, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஏதாவது காமிச்சாதான் நீங்கள் மனுஷ புத்திரன் ஏற்று போனாங்களாம். அது முடியலன்ன பிறகு அதுக்கப்புறம் அவருடைய இயற்பெயரான அப்துல் ஹமீதோ நோன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஆமாம், அந்த பெயரில் வந்து அவர் அக்கௌண்ட்டு இயங்க ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நாம் என்ன பேர் வச்சுக்கணுன்றதை கூட பன்னாட்டு கார்ப்பரேட்டுகள் தான் தீர்மானிக்கணுமா? ஏங்க, என் இஷ்டத்துக்கு எனக்கு ஒரு புனைப்பெயர் வச்சுக்க முடியாதா? இதுக்கெல்லாம் வந்து எவிடன்ஸ் கேட்டுருந்தா என்ன ஆகுறது? பாருங்கள், போகிற போக்க பார்த்தா நாமளெல்லாம் வந்து நாளைக்கு ஃபேஸ்புக்கு நீ மனுஷனே இல்லைன்னு கூட சொல்லுவாங்க போலக்குது. நீ மனுஷன்றதுக்கு ஆதாரத்தை கொண்டானா நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆதார் கார்டில் கூட ஆண் பெண், அது அப்புறம் அந்த டேட் ஆஃப் பர்த்து, பேர், அட்ரஸ் இதெல்லாம் இருக்கே தவிர மனிதனான்னு போடலன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன விதமான ஆதாரத்தை கொடுத்தா மார்க் சக்கரப்பக்கு ஒத்துப்பாருன்னு தெரியல. சரி, இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்க முடியுமா? ரொம்ப கேட்டால் ஃபேஸ்புக்கிலேருந்து வெளில போன்னு சொல்லிடுவாங்க. ஃபேஸ்புக்கில் இல்லைன்னா நம்ம என்ன ஆவறது? ஐயோ, அதனால் அதை எதிர்த்து நம்ம பேசக்கூடாது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த சமூக நீதி நூறாண்டு அல்லது நூறாண்டுகளுக்கு மேலான போராட்டத்துக்கு பிறகும் தமிழ்நாட்டில் நிலை பெற்றுள்ளதா இல்லையா, இந்த கேள்விக்கு முழுமையாக பதில் தெரியலை. அதுக்காகத்தான் இந்த குழு அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் வந்து எங்கிருந்து ஆரம்பிப்பது, இது ஒரு கேள்வி இருக்குங்க. என்ன கேட்டால், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன இல்லைங்க, சுபவி அவர்களுடைய உற்ற தோழர்னு சொல்கிறதா குருன்னு சொல்கிறதான்னு தெரியல, ஆசிரியர் மானமிகு வீரமணி அவர்கள், அவர் தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுத்தாரு, ஞாபகம் இருக்குதா அவங்களுக்கெல்லாம்? அப்போ சமூக நீதி காத்த வீராங்கனை அவங்களுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தா நமக்கு சமூக நீதியை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம சொன்னோம். இதில் வந்து இந்த சமூக நீதி
எல்லா மட்டங்களிலும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா எந்தெந்த மட்டங்கள்ன்றதுக்கும் ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா. இப்போது அந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில்னு இதை கண்காணிப்புக்குகளுக்கு முன்னாடியே நியமித்தாங்க. அதில் சமூக நீதி இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் அந்த பார்ப்பனர்களே அந்த 50.5% ஓப்பன் கோட்டாவில் இருக்கிறத ஆக்கிரமிக்கிறார்கள் பெரும்பாலும் அப்படின்னு திருமா அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் இதில் இந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் அந்த பார்ப்பனர்கள் எத்தனை பர்சன்ட்னு ஒரு கணக்கு பார்த்தாரா? இல்லை இப்போது சுபவி அவர்கள் இதையும் கணக்கில் எடுத்துப்பாரா, இங்கே வந்து அந்த சமூக நீதி கடைப்பிடிக்கப்படுகிறதான்னு? இது அந்த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் வந்து சம்பளம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல தமிழக அரசாங்கத்திலேருந்து. அப்படியே இல்லாட்டாலும் இந்த போக்குவரத்து, இந்த வாகனங்கள், அவங்க சப்போஸ் மீட்டிங் வரதாக இருந்தால் அதுக்கான இடங்கள், இதுக்காக நிறைய செலவாகும்னு நினைக்கிறேன். அப்போது அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல சமூக நீதி ஏன் கடைப்பிடிக்கப்படுவதில்லைன்ற ஒரு கேள்வியும் வருது. அதனால தான் அந்த எல்லா மட்டத்திலும் சமூக நீதி கடைப்பிடிக்கிறாரும் போது தான் எனக்கு இந்த வந்த குழப்பம் அது. எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் இது உண்டா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை இது சார்ந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்களாம், அதுலேயும் நிறைய பேர், அதில் ஒரு மலையாளி கூட பேர் பார்த்தேன் நான். அதில் சமூக நீதி இருக்கா? இது எனக்கு தெரியலைங்க. அப்போது எல்லா மட்டத்திலையும் அப்படின்றதே எடுத்துக்க முடியாதா? இந்த குழுவுக்கும் வந்து சம்பளம் கொடுக்குறாங்களோ இல்லையோ அந்த குழுவினருக்காக அவங்க மீட்டிங்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவாக போகுது. அப்போ அரசாங்கம் செலவு பண்ணும்போது அங்கே ஏன் சமூக நீதி இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து சுபவி அவர்கள் முன்னாடி உள்ள சவால்கள். சரிங்க, அதெல்லாம் வந்து வேறு மட்டம், அங்கெல்லாம் சமூக நீதியெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொன்னால் கூட மற்ற மட்டங்களில் என்ன இருக்குன்றத பார்க்கணும் இல்லையா. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி தாலுக்காவில் எரிப்பட்டின்ற கிராமங்க, அந்த கிராமத்திலேருந்து ஒரு பெண்மணி வழக்கு தொடுத்துள்ளார்கள். என்னென்னா, எங்களுக்கு சொந்தமான நிலம் இருக்குதுங்க, அந்த நிலத்துக்கு போகிற வழி அந்த பாதையில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து இறுதிச் சடங்குகள் செய்கிறாங்கோ, அதனால் எங்கள் நிலத்துக்கு போக முடியல, மயானம்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இறுதிச் சடங்குகள் பண்ணலாமே தவிர இவங்க பொது இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் எப்படி எங்கள் நிலத்துக்கு போகிறது, அதனால் இதை தடை செய்ய வேண்டும். இதுதாங்க அவங்களுடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. நீதிமன்றம் வந்து தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஏன் இவங்க வந்து இந்த மாதிரி பொது பாதையில் பொது இடத்துல இறுதிச் சடங்கு பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்துக்குன்னு மயானத்துக்கு இடம் ஒதுக்கியிருக்குங்க. ஆனால் மயானத்துக்கு இடம் ஒதுக்கினாலும் ஒதுக்கப்பட்டவர்களது இறுதிச் சடங்குகளை அங்கே செய்வதற்கு யாரும் ஒத்துக்கலை. ஏங்க, அந்த ஊரில் வந்து திமுக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக, இந்த கட்சிகள்லாம் இல்லவே இல்லையா? இத்தனை வருஷமாக இந்த மாதிரி ஒரு அவலம் தொடர்ந்து வருது, இது யார் கண்ணுக்குமே தெரியலையா? உடனே சில பேர் பொங்கி எழுந்துருவாங்க, பார்த்தீங்களா நீங்கள் இவ்வளோ கட்சிகளை சொன்னீங்களே, பாஜகவை சொன்னீங்களான்னு, அதை தான் ஒத்த ஓட்டு கட்சின்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் அதையும் கணக்கில் எடுத்துகிட்டு வரீங்க. இத்தனை வருஷமாக சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக எத்தனை கட்சிகள் இங்கே போராடின்னு வந்துருக்கிறீங்க? அப்போ இத்தனை வருஷமாக நடக்கிற இந்த அசிங்கம் உங்கள் கண்ணில் யாருக்குமே தெரியலையா? யாருக்குமே இதுக்காக குரல் கொடுக்கணும்னு அக்கறை வரலையா? இதுதாங்க சுபவி அவர்கள் முன்னாடி இருக்கிற சவால். நீதிமன்றத்தில் கண்டனம் தெரிவித்ததோடு இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களது இறுதிச் சடங்கை தடை பண்ணுறாங்க இல்லையா, அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போது இதுவரைக்கும் நிறைய இறந்து போனவர்களுடைய இறுதிச் சடங்குகள் அந்த பொது இடத்துல, அந்த இவங்க சொல்கிறாங்க இல்லையா எங்கள் நிலத்துக்கு போகிற வழி, அங்கே நடந்துருக்குங்க. அப்போது லிஸ்ட் எடுத்தாலே தெரியும் இது வரைக்கும் எத்தனை இறுதிச் சடங்குகள் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அந்த ஊர் மக்களை கேட்டால் தெரியும். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் யார், கண்டுபிடிக்கணுமா வேணாமா? அவங்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கணும்னு நீதிபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுக்கான கடும் தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நிஜமாகவே இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு செயல்படுகிறதுன்னு அர்த்தம். இது எங்கேயோ துபாய் பக்கத்தில் நடக்குதுன்னு இவங்க பாட்டுக்கு இருந்துட்டாங்கன்னா அப்போது இந்த கண்காணிப்பு குழு ஒரு செயலற்ற குழுவான்னு கேள்வி நிச்சயம் வரத்தான் செய்யும். இது இங்கே மட்டும் இல்லைங்க, இன்றைக்கும் பல கிராமங்களில் வந்து நாம் பார்க்குற விஷயந்தான். ஒரு இறந்து போனவர் கூட ஜாதி பார்த்து கோர்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க, சாவில் கூட சடங்கில் கூட ஜாதி பார்க்கணுமா அப்படின்னு. ஸோ அந்த ஜாதி வித்தியாசங்கள் பார்த்து உயர்வு தாழ்வு பார்த்து அவங்களுக்கு இங்கே இடம் கொடுக்க மாட்டோன்றது இது பல வருடங்களாக நடைமுறையில் இருக்குது. சமூக நீதி போராட்டத்தில் இதெல்லாம் வராதா?
ஏன் இதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. இதில் அண்ணன் திருமாவர்கள் சொன்னார், இந்த பார்ப்பனர்களை ஒதுக்க வேண்டும். சரிங்க, எத்தனை நாளைக்கு தாங்க ஒதுக்கினே இருக்க போகிறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் ஒதுக்கி முடிக்கணும்ல. அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது இந்த மாதிரி நிலைமைகளெல்லாம் எதிர்த்து குரல் கொடுப்பாரா அவர்? ஏன் இது திருமாவர்களுக்கு தெரியவே தெரியாதா? இந்த மாதிரி இந்த கிராமத்தில் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இறந்து போனால் கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மயானத்தில். எங்கள் இப்போ கூட்டணியில் தானங்க இருக்காங்க, ஆட்சி அதிகாரம் அவங்க கையில் தானங்க இருக்குது. அப்போது அங்கே போயிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி நடக்குதான் இந்த கிராமத்தில். சரி, இது வரைக்கும் அவங்க ஞாபகத்துக்கு இல்லை கவனத்துக்கு கொண்டு வரலன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து கோர்ட்டிலேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ நேராக போயிட்டு அதை பாருங்கள், இத்தனை வருஷமாக இப்போ ஒரு கொடுமை நடந்திருக்குது, இதில் சம்மந்தப்பட்டவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும்னு கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன, நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்க, தண்டனை கொடுங்க கேட்பாரா? அது சரி, கொடிக்கம்பம் நடுவதற்கே இங்கே சமூக நீதி இல்லை. இந்த சினிமா நடிகர்களுக்கான கொடிக்கம்பங்கள் இருக்குது, ஜாதி சங்கங்களுக்கான கொடிக்கம்பங்கள் இருக்குது, மற்ற கட்சிகளுடைய கொடிக்கம்பங்கள் இருக்குது. ஆனால் சிறுத்தைகள் கொடிக்கம்பம் நடனம்னு போனால் மட்டும் அங்கே யாரும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்களா? காவல்துறை அராஜகம், இதுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. போராட்டம்லாம் அறிவித்தார், என்னாச்சின்னு தெரில. சரி, ஒருவேளை பஞ்சாயத்து தேர்தல்னால போராட்டத்தை தள்ளி வச்சார் போல இருக்கு. நம்ம அந்த பதிவில் சொல்லியிருந்தோம், ஒருவேளை தேர்தல்கள்லாம் முடிந்த பிறகு மறுபடியும் அங்கே கொடிக்கம்பம் நடுவார்களா, இதை திமுகவே முன் வந்து நாங்கள் நட்டுத்தரோன்னு சொல்வாங்களா? ஒன்றும் நடக்கலை. சுபவி அவர்கள் முன்னாடி உள்ள இன்னொரு டாஸ்க் இது. ஏங்க, எல்லாருக்கும் இடம் கொடுக்குறாங்க, சிறுத்தைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்கல அப்படின்னா தப்பு இல்லையா? அது ஏன் அவங்க கட்சி நடத்தலையா? அவங்கக்கிட்ட எம்பி எம்எல்ஏ இல்லையா? ஏன் அவங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க? இந்த சமூக நீதி கண்காணிப்பு குழு இதையும் வந்து கணக்கில் எடுத்துக்கணுங்க. நான் முன்னாடி சொன்னதான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரி பதவி, இந்த பதவி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுக்கறதுனால மட்டும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து மேலே வந்துடுறது கிடையாதுங்க. அதிகாரம் அப்படின்றது கீழேந்து வரணும். சில விஷயங்களில் கீழேந்து தான் அதிகார பரவல் நடைபெறும், எல்லாமே மேலேந்து வர முடியாது. பஞ்சாப் எடுத்துக்கங்க, முதலமைச்சர் பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்குறோன்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கினாங்க. காங்கிரஸில் என்ன நடந்தது? லக்பீர் சிங் பட்டியலினத்தை சார்ந்தவர், துடிக்க துடிக்க கொண்டாங்க. அதை வீடியோவோர எடுத்து சமூக ஊடகங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதில் ஒரு 4-5 பேரை கைது பண்ணுறாங்க. அவங்க வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷமாக, இதில் எனக்கு ஒன்றும் வருத்தமே கிடையாது. அதுவும் எப்படின்னா, இந்த ஒரு சில அரசியல்வாதிகள்லாம் வந்து ஊழல் வழக்கில் கைது பண்ணும்போது இப்படியே சிரிச்சினே கை அமைச்சிட்டு போவாங்களா, அந்த மாதிரி போகிறாங்க. சரி, அதுதான் முடிஞ்சது, சட்டம் தன் கடமையை செய்யும், உடனடியாகலாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாதுங்க, கோர்ட்டில் கேஸ் நடக்கணும்னு சொல்லலாம். ஆனால் அந்த இறந்து போன லக்பீர் சிங், அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய இறுதிச் சடங்குகளை செய்யக்கூட அவரோட கிராமத்தில் பர்மிஷன் கொடுக்கலையாம். நேஷனல் SC ST கமிஷன் வந்து DGPக்கும் செக்ரட்டரிக்கும் கடிதம் எழுத வேண்டியதாகுது, நடவடிக்கை எடுங்கன்னு. இதில் எத்தனை பேர் கைது செஞ்சாங்கன்னு காங்கிரஸில் சொல்லுவாங்களா? யார் யாரெல்லாம் வந்து அவருடைய இறுதிச் சடங்கை தடுத்து நிறுத்தினாங்கன்றதை பற்றி பிரியங்கா வத்ரா சொல்லுவாங்களா? ஏன் நடவடிக்கை எடுக்கலன்றதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை அரசியல் ஞானி அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் சொல்வாரா? பட்டியலினத்தை சார்ந்தவர் CM-ஆக இருக்கும்போதே இங்கே நிலைமை இப்படி தான் இருக்குது. ஆனால் அதே கிராமத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒருத்தர் ஒரு ஒன்றிய செயலாளராகவோ இல்லை கிளைக்கழக நிர்வாகியாகவோ இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? இதுக்குத்தான் நான் சொல்கிறேன், அரசியல் கட்சிகளில் எல்லா மட்டங்களிலும் இடஒதுக்கீடு கொண்டு வரணும். குறிப்பாக பட்டியலினத்தவர்களுக்கான 22.5% இடஒதுக்கீடையாவது முதல்ல கட்சிகளில் எல்லா பதவிகள்லையும் ஹரிசாண்டலி என் வெற்றிகளை கொடுத்தாகணும். இதே அந்த பொள்ளாச்சி பக்கத்தில் ஏரிப்பட்டி கிராமத்தில் அதில் சொல்கிறாங்க, 500 குடும்பங்கள் இருக்குது தான், அதில் வந்து கிட்டத்தட்ட 200 குடும்பங்கள் வந்து பட்டியலினத்தை சார்ந்தவர்கள்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு கிளைக்கழக நிர்வாகி, ஒரு ஒன்றிய செயலாளர், ஒன்றிய தலைவர்னு பட்டியலினத்தவர்லேருந்து வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்குமா? ஆக அரசியல் கட்சி பதவிகளிலும் இந்த சமூக நீதி வேண்டும். மாண்புமிகு சுபவி ஐயா அவர்கள் முன்னாடி நான் வைக்கிற கோரிக்கை இதுதான். ஐயா, சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் அப்படின்ற ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா திமுக அரசு வந்து சமூக நீதிக்காகவே போராடுகிற அரசு. அதனால் நீங்கள் நினச்சா நிச்சயம் இதெல்லாம் செய்யலாம். அரசியல் கட்சிகளில் டு ஸ்டார்ட் வித்து
தீகா திமுக, இந்த சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த இரண்டு கட்சிகளில் முதல்ல இந்த 22.5% இடஒதுக்கீடுன்றதை எல்லா நிர்வாகி பதவிகளும் கொடுப்போம்னு ஆரம்பிங்க. அப்போ வேறு வழியில் எல்லா கட்சியும் கொடுத்து தான் ஆனோம். அப்படி கொடுக்கலனாலே அவங்க சமூக நீதிக்கு எதிரானவர்கள்னு தெரியும் இல்லையா. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும் சுபவி அவர்கள். சமூக நீதிக்காகவே தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் சுபவி. அதனால் இதை நிச்சயமாக அவர் செஞ்சு முடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் சுபவி அவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த கண்காணிப்பு குழு நியமனம் வந்து மிகச்சரியான ஒரு முடிவு அப்படின்றத வருங்கால சந்ததியினருக்கு நிரூபிக்க வேண்டும். நிரூபிப்பார்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.